நாமக்கல்லில் பாஜக சார்பில் தமிழ் மொழியை பாதுகாக்க கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இடம்பெற்றிருந்த பதாகையில் தமிழ் தப்பும் தவறுமாக எழுதப்பட்டிருந்ததால் அதனை நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரத். அவரிடம் பேசலாம். வணக்கம் பரத், என்ன மாதிரி எல்லாம் எழுதியிருந்தாங்க விவரம்? அதாவது கார்த்திகா, நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தமிழ் மொழியை பாதுகாக்க வலியுறுத்தி பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் சத்யமூர்த்தி மற்றும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினருமான டி கே செல்வகுமார் ஆகியோர் தலைமையில் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவை சார்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பள்ளிகளில் தமிழை கட்டாய மொழியாக்க வேண்டும், மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளில் தமிழ் மொழியை கட்டாயமாக்க வேண்டும், தமிழகத்தில் தமிழை வளர்க்க வேண்டும் மற்றும் தமிழகத்தில் ஆட்சி மொழியாக தமிழை வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதே சமயம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழை வளர்க்க வேண்டும் என பாஜக சார்பில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொண்டர்கள் கையில் வைத்திருந்த பதாகைகளில் எழுத்து பிழையாக வைத்திருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கட்டாயமாக்கு என்ற வார்த்தைக்கு கட்டாயமாக்கு என எழுத்து பிழையாக இருந்தது. தமிழை வளர்க்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்த பாஜகவின் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் மொழியை ஆங்காங்கே எழுத்துப்படியாக தொண்டர்கள் கையை எழுத்துப்படியாக உள்ள வார்த்தைகளை அச்சிட்டு தொண்டர்கள் கையில் பதாகைகளாக கொடுக்கப்பட்டிருந்ததை சமூக வலைதளங்களில் வைரலாக நெட்டிசன்கள் பரப்பி வருகின்றனர். செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.